ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சன தமிழன் எக்ஸாம்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக நடத்தப்பட்ட ரெசிடென்டல் அசிஸ்டன்ட், கார்டனர் மற்றும் டிரைவர் போஸ்டுக்கான ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் மற்றும் அவங்களுக்கான இன்டர்வியூ இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸினுடைய லிஸ்ட்டும், செலக்ட் ஆகாதவங்க ப்ளஸ் செலக்ட் ஆனவங்க அவங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் தெளிவாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நைட். நீங்கள் இதுவரையும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட எண்ணில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 எக்ஸாமுக்கான ரிசல்ட் நேற்று வெளியிட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் ஐடேப்ல கொடுத்துட்றேன், நீங்க ஐடேப்பை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். கூடவே மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக நடத்தப்பட்ட டைபிஸ்ட் மற்றும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13 நவம்பர் ஆகிய இன்று ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. நீங்க இதுவரையும் பார்க்காம இருந்தீங்க அதற்கான அந்த வீடியோக்கான லிங்க்கும் ஐடேப்ல கொடுத்துட்றேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் இருக்கிறோம், mhc.tn.gov.in. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற இதுக்கு கீழே பாருங்க, இருக்குது பாருங்க, ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரெசிடென்டல் அசிஸ்டன்ட், கார்டனர் அண்ட் டிரைவர், இது மூணுமே இருக்கும். அந்த மூணையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்ல அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளஸ் அவங்களுடைய நேம் என்ன அப்படின்றது இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப பாக்குறது வந்து டிரைவர் போஸ்டுக்கானது. அடுத்தது ரெசிடென்டல் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபைனலா கார்டனர் ஜாபுக்கு செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்டையும் நீங்க பாத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிஎஃப்ல ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, மறுபடியும் நீங்க அந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஒரு ஏரோ மார்க் கொடுத்து காட்டியிருக்கேன், மார்க்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மூணு எக்ஸாம்லயும் நீங்க வாங்கக்கூடிய மார்க்ஸ் இந்த மாதிரி ஒரு பேஜ்ல வந்து லாகின் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் என்ன செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.